நிகழ்ச்சி தொடங்கிருக்கு. திண்டுக்கல் சக்திவேல், கொடைக்கானல் சுதாகர். அவர்கள் மேடைக்கு வரும்படி மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, அப்படி வந்துருங்க நண்பா. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது, இருக்கையெல்லாம் போதுமானது இருக்கு. நீங்க முன்னாடி உட்காருங்க, இருக்கையில் அமருங்க. இங்கே நிற்கிறவங்களாம் தயவு கூர்ந்து அமருங்க, முன்னாடி அமருங்க. மேடைக்கு இடது புறம் இருக்கிறவங்கள முன்னாடி உக்காருங்க. இருக்கையை எடுத்து கொடுங்க. லாங்கில் இருக்கிற இருக்கையெல்லாம் கொண்டாந்து முன்னாடியாவது போடுங்க, அமர வைக்கிங்க. நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது, கருதி அனைவரும் ஒத்துழைக்குமா இருக்கு. இளைஞர்கள் அந்த ஒருமை நிலைநிறுத்துவதற்கு முன்னாடி வாங்க. வாங்கக்கா, கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு வாங்க. சேர முன்னாடி உட்காருங்கண்ணே. முடிந்த பிறகு கண்டிப்பாக அனைவருக்கும் வழங்கப்படும். தலைவர் அவர்கள் பொறுக்காத்தால் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் கட்டாயம்
கண்டுபிடிச்சு வாழ்த்துக்களை விஸ்வ மக்கள் மாநில துணை இணைப்பாளர் கொடைக்கானல் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணி விஸ்வ சக்தி மக்கள் சபை சக்திவேல் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். மாவட்ட செயலாளர் அருமைகளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பேர் சொல்லுங்க. தம்பி பேர் கரெக்டா சொல்லுங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தர்மா அவர்கள், பிஜேபி ஒன்றிய செயலாளர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மாலை செலுத்துவார். பிஜேபியினுடைய ஒன்றிய பட்டியலின செயலாளர் ஐயா அவர்களுக்கு மாலை. பிஜேபியினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு மாலை. மாவட்ட இளைஞர் செயலாளர் அன்பு அவர்கள் ஐயா அவர்களுக்கு நாடி போத்துவார். பாலகிருஷ்ண பகுதி விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பாக டாக்டர் ஐயாங்களுக்கு அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார். தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சங்கத்தின் ஆகமை அறக்கட்டளை நிறுவனர் ஸ்ரீ பாபுஜி அவர்களுக்கு பாலகிருஷ்ணபுரா விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது.
சேர்கள் இருப்பதனால் முன்னாடி இருக்கும் அனைவரும் சேரில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அமைப்பில் இருந்து வந்திருக்கும் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்ட சார்பாக இளநிலை செயலாளர் அன்பு தம்பி பிரதீப் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் பொன்னரவர்கள் ஐயா அவர்களுக்கு சாதித்து அமைக்கிறார். வத்தலை கொண்டு செந்திர பாண்டி அவர்கள் ஐயா அவர்களுக்கு மாலை அணிந்து தெரிவிக்கிறார். பாலகிருஷ்ணபுரம் புதிய தமிழக கட்சியின் வார்டு உறுப்பினர் பொன்னர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார். மகளிர் அணி நிர்வாகி மாலை அணிவித்து சால்வை அணிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட இணைச் செயலாளர் ஐயா சவுந்தரவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வகுத்து கௌரவிக்கிறார். ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் சிலம்பரசன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். பாலகிருஷ்ணபுரம் மகளிர் அணி செயலாளர் நிர்வாகிகள் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சால்வை அணிவிக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சிவநாத பாண்டி அவர்களுக்கு மகளிர் அணி நிர்வாகிகள் சால்வை அணிவிக்கிறார்கள். வடமதுரை ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தின் முன்னாள் செயலாளர் அன்பு சகோதரர் முருகேஷ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துகிறார். நத்தம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் காந்திராஜன் அவர்களும் பொன்னாடை போர்த்தி ஊர் குடும்பர் சார்பில் ஊர் கிராமத்தின் சார்பாக ஊர் முக்கியஸ்தர்கள் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். பாலகிருஷ்ணபுரம் ஊராட்சி குடும்பர் ஐயா அவர்களை பேசுமாறு நாட்டாமை அவர்களை பேசுமாறு பெருமாம் மதிப்பிற்குரிய நமது ஊர் பெரியவர்களே மக்களே, உங்கள் அனைத்து சார்பாகவும் நம்மளுக்கு உரிய இந்த பூமிக்கு நம்மளுக்கு கிடைச்ச அவர் இன்னைக்கு சிறப்பான ஆண்டாக நம்மளுக்கு ஐயா வந்தது நம்மளுக்கு பெரிய சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டை ஒவ்வொரு ஆண்டும் அழைத்து நம்ம பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று உங்கள் சார்பாக நெஞ்சோடு நான் உங்களை பணி
புதிய தமிழகம் கட்சியின் மூத்த முன்னாள் அன்பு சகோதரர் முருகன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவிக்கிறார். விளையாட்டுக் குழுவினர்களுக்கு அவர்களின் பொற்கரத்தால் உடற்திறனை ஒரு ஏற்பாடாக கருதப்படுகின்றது. ஆசிரியர் ஏஜே ராஜா அவர்கள் தலைவர் அவர்களுக்கு இங்கே மாநாடு போல திரண்டு இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கமாக. திண்டுக்கல் மாநகர ஐயா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் என்பது ஸ்டாக்கிஸ்ட் திராவிட ஆட்சியாளர்களை விரட்டியடித்து தினத்தில் முறித்து வெற்றி வாகை சூடிய சகோதரர் இப்பொழுது வரவேற்பு நல்கும். திண்டுக்கல் மாவட்டத்தின் திராவிட ஒழிப்பு போராளி புதிய தமிழக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் ஒருமைப்பாட்டு பொதுமை பொங்கல் திருவிழா திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுர பகுதி இவ்விழா வந்திருக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சங்கத்தின் நிறுவன தலைவரும் நாகம் ஸ்ரீ வரவேற்று புதிய தமிழகம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணாச்சி அவர்களையும் வரவேற்று மற்றும் நிர்வாகிகள் வந்திருக்கும் மாநில நிர்வாகிகளையும் திண்டுக்கல் மாவட்டம் வரவேற்று புதிய தமிழகம் தேசிய ஒருமைப்பாட்டு பொதுமை பொங்கல் அனைத்து சமூக மக்களின் அன்பை பெற்ற 2024 பிறகு நாடாளுமன்றத்தின் சிறப்பிக்க போகின்றவர் எங்களின் குல சாமி டாக்டர் ஐயா அவர்களை என்னையாய் வெட்டிவா என்றால் கட்டி வருவர்கள் ஆணையிட்டால் இரவு பகல் பாராது கட்டவேற்றுவதில் திண்டுக்கல் என்பதே எத்தனையோ போராட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் இந்த பொங்கல் விழா என்பது தமிழகத்தின் கிரீடத்துக்கு வைரக்கல்லாக மாவட்டம் ஆலோசனாபுரத்தில் நடைபெற்ற பொங்கல் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு ஐயா அவர்களை வணங்கி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட ஒழிப்பு போராளி கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி பிரதீப் பாண்டியன் அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள். இந்த பொங்கல் தினத்தில் உண்மையான சமத்துவ பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இது திராவிட மாடலை எதிர்த்து நடக்கும் பொங்கல், தமிழர்களுக்கான சமத்துவ பொங்கல், இது போன்ற வருட மாண்புமிகு டாக்டர் ஐயா தலைமையில் இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த பொன்னான நன்னாளில் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் மாவட்ட புதிய தமிழகத்தின் மாவட்ட இணை செயலாளர் சவுந்தரவார்கள். இரண்டு நிமிடம் எனது உயிரின மேலான ஐயா இந்த சமத்துவ பங்களுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் என்ற ஐயாவை வணங்கியும் நமது ஐயா சிறு பாபுஜி அவர்களை வணங்கி இந்த ஒருங்கிணைப்பு பொங்கல் திருவிழாவில் தலைமை நடத்தின ஐயா அவர்களுக்கு இந்த வாய்ப்புக்கு எனக்கும் இந்த மக்களுக்கும் என் பெரிய தமிழக கட்சிக்கும் பெரிய சிறப்பாக அமைந்துள்ளது என்றது எனக்கு மனமகிழ்ச்சியோடு இருக்கிறது. இதனால் இதே போல் என்றும் நமது பொது தமிழக கட்சியினுடைய செயல்பாடு என்றும் ஓங்கி உழைக்க நீங்களும் கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் அனைவருக்கும் நன்றி வணக்கம். பாபுஜி சாமி அவர்களையும் மற்றும் இங்கே வருகிறந்திருக்கும் அனைவரையும் திண்டுக்கல் புதிய தமிழகம் ஒன்றிய சார்பாக வருகவர்கள் என இருகை கூப்பி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். மாவட்ட நிர்வாகி மகாதேவன் இளைய நீலா எங்கள் தளபதி அவர் வரவற்றும் அவருக்கும் மற்றும் சிவபாண்டியன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மாநில செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கும் நைட்டும் பகலுமா பாடுபட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அரங்கேற்றிய நிலக்கடி சார்பாக தாலுகா சார்பாக நன்றியை தெரிவித்தார். திருப்பதி மாவட்ட இளைஞர் பொறுப்பாளர் திருப்பதி வாங்க வாங்க. அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அடுத்து ராமகிருஷ்ணன் ஐயா வளர கட்சி ஒருமைப்பாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டிருக்கு. அனைவருக்கும் பிரகாஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சமத்துவ பொங்கல் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் ஐயா அவர்களையும் மற்றும் பாபுஜி சாரி அவர்களையும் வருக வருக திண்டுக்கல் மாவட்ட புதிய தமிழகப்படுகிறது. நன்றி, வணக்கம். மாவட்ட ஐடி மீடி செந்தர் ஹலோ, எனக்கு ஐயாவுக்கு அவர்களை அடுத்த அழைக்கிறேன்.
எங்களின் குலதெய்வம் டாக்டர் ஐயா அவர்களை வணங்குகிறேன் மற்றும் பாபுஜி அவர்களுக்கும் பாலகிருஷ்ணபுர பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் பெரிய ஆண்டவர் இங்கு சமத்துவ பங்கு நடந்து கொண்டிருக்கோம் வழக்கறிஞர் சங்க மாவட்ட நிர்வாகி ஐயா அவர்களை இளவேம்பு சித்தர் பாபு வணங்கி மாவட்ட இருக்கும் மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் சிவநாத பாண்டியன் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி அரசு வழக்கறிஞர் அணியுடைய மாநில நிர்வாகி முருகேசன் அவர்களுக்கு புதுமை பொங்கல் விழாவை வருகை தந்து தமிழின தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை மகிழ்கிறேன் முன்னாள் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் முருகேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகேசன் அவர்கள் இப்பொழுது வழங்குவார் கட்சிக்காக ஸ்டாக்கி சார்ஜுகள் தமிழகத்தை விட்டு நாளிலே என்ற அனைத்து பொங்கல் விழா என்ற உயர்ந்த நோக்க புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பெயராக போற்றப்படும் டாக்டர் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய மற்றும் இந்திய பரப்பளவாக அனைத்து இந்து மக்கள் இந்து மக்களையும் வருகிறார்கள் என்ற வர இன்று இந்த திராவிடிகளை அனைவரும் பொது விமர்சனித்து முதல் குரலாய் சென்னையிலே தலைவர் அவர்கள் மிக கடுமையாக அவர்கள் சாடிய பின்புதான் அவர்களை ஓட ஓட விரட்டிய பின்புதான் இன்று மற்ற அமைப்புகள் கூட இந்த திராவிட ஸ்டாக்கிஸ்டுகளை எதிர்த்து பேசுகின்ற ஒரு துணிவை ஏற்படுத்தியவர் டாக்டர் ஐயா என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி இது போன்ற சமூகத்துவ பொங்கல் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த பாலகிருஷ்ணபுரம் மக்கள் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ஐயா நன்றி இந்து மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் தர்மா அவர்களை பேசுமாறு ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறுகள் உண்டு அந்த வரலாறுகளை நாம் சொல்ல வேண்டால் ஏடு ஒரு அந்த வரலாறுகள் உண்டு இந்து சனா எத்தனை பேர் கேட்டாங்க நீங்க வந்து அப்படிங்கிறாரு அப்ப வந்து இந்துத்துவத்தை அவர் என்ன பின்னாடி வந்து ஐஏஎஸ் இருக்க கூடாது ஆர்எஸ்எஸ் இருக்கலாம் என்று சொன்னாரு இன்னைக்கு பிஜேபிக்கு எங்களுக்கு ஒரு அண்ணாமலை கிடைச்சிருக்காரு இன்னைக்கு எங்கும் குரல் கொடுத்திருக்கு அன்னைக்கு அண்ணாமலைக்கு முன்னாடி
ஐயாவோட இந்து கூட குரல் தான் வந்து எங்கெங்கும் தமிழக ஒழித்து ஒடுக்கப்பட்ட மக்களிடம் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சமுதாய மக்களே, நீங்கள் மதம் மாறாதீர்கள். மதம் மாறும் என்றால் உங்களுடைய உரிமை பறி போகும். நீங்கள் வந்து இந்துவாக வாழு, இந்துவாக விழுவு என்று முதல் குரல் கொடுத்தது எங்க சாமி ஐயா அவர்கள். அதே திராவிட நாடு என்றோம். ஐயா கேட்ட கேள்விக்கு சொன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கடா மூலப்பத்திரம். ஐயா கேட்டார், என்னடா ஆதி திராவிடம், ஆதி இருக்கு திராவிட, இதுவரைக்கும் பதில் இல்ல. ஐயா கேட்ட கேள்விக்கே பதில் இல்ல. வருங்கால திராவிட அரசியலை அன்று வந்து வந்து மகாபாரத போறதுல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டவர்களுக்கும் துரியோதனுக்கு நடக்கின்ற பிரச்சனை, போன தடவை டிஎம்கேக்கு ஏடிஎம்கே என்ற பிரச்சனை. அப்படி எங்களுடைய ஐயா கிருஷ்ணசாமி ஐயாவுடன் துணை கொண்டு ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அவர்கள் களம் காண்டிருந்தால் இந்நேரம் இவர் ஐயாவுடைய கருத்துக்களை கேட்டு தோள் கொண்டு துணை கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்று எங்களுடைய இந்து மக்கள் கட்சி சார்பாக சில கோரிக்கை. அதே போல் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், இந்து ஒருவன் பாதிக்கப்பட்டால் நான் பாதிக்கப்பட்டது போல் எவன் உணர்கிறான் இருக்காரு. ஆனா பங்களாதேஷ் மாநாட்டில் சென்னையில் நடந்துச்சு, இந்த பங்களாதேஷ் எத்தனையோ ஆண்டுகள் வந்து மக்கள் வந்து நம்முடைய இந்து சமயம் பிஜேபியோ இந்துத்துவம் முதல் குரல் கொடுக்கல, எங்க ஐயா ஓடிவோம் முதல் நடத்தி. அப்படிப்பட்ட எங்க ஐயா ஐநா சபை தலையில் அதுல முடிவு கொண்டு வரனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயாவுக்கு அதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும். இப்படி தொடர்ந்து நன்றி சொல்லியிருக்கலாம். சனாதனத்துக்கு வந்து அர்த்தத்தை சொன்னாரு. சனாதனத்துல வந்து நம்ம ஒவ்வொரு ஜாதியும் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க, அதனாலதான் சனாதனம் எதிர்ப்பு மாநாடு நடத்தினாங்க. எங்க ஐயா சொன்னாரு, அனைத்து பேத்தையும் ஒண்ணு இணைக்குது. எங்க ஐயா சொன்னாரு, தமிழ் சொன்னாரு. எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் சுவாமி பாபுஜி சுவாமிகள் அவரை பத்தி சொல்ல வேணும். கொரோனா காலத்துல கொரோனாக்கு நம்மளாம் அச்சப்பட்டு இருந்தோம் வீட்டை விட்டு வெளியில் வரல. 144 தடை உத்தரவு போட்டாங்க. ஆனா சுவாமிகள் அந்த கொரோனாவோட வேம்பு கசாயத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு அளித்த இந்த பாபுஜி சுவாமிகள், அப்படிப்பட்ட சுவாமி பாபுஜி சுவாமிகள் அவருக்கு நன்றியை சொல்லி, அதே போல வந்து கண்களுக்கு வாய்த்த இமை இந்த தேசத்துக்காகவும் உத்தரவினுக்காக இந்த தேசத்தை காவல் காக்கும் புதிய தமிழம் கட்சி நன்றிய நிர்வாகி வீரர்கள் அவருடைய உத்தரவின் பேர்ல அவர் தான் செலவு கொடுத்த அந்த சிலை 2010 வச்சோம். இதுவரைக்கும் போராடிட்டு இருக்கோம் பல்வேறு வழக்குகள், தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் தடுப்பு காவல் சட்டம், இந்த மலைக்கோட்டை உறவுகள் தொப்புள் கொடி தென்னிந்திய பாவட மாவட்ட பேசும் பொங்கல் வருகை தந்திருக்கு தமிழகம் சுவாமிஜி அவர்களையும் மாவட்ட சார்பாகவும் இந்த கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த ஊர் பெரியவர்களே, நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ஜி அவர்களே, உங்கள் அனைவரும் முன்னிட்டு வரவேற்கின்றேன். ரொம்ப வித்தியாசமான பொங்கல், 2021
மாநிலத்தில இருந்து டாக்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணி சமத்துவ பொங்கல் நடத்திட்டு இருக்காங்க. இதோட முழு நோக்கம் வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒருதாய் பிள்ளைங்க தான். நம்ம வந்து நம்ம எல்லாம் ஒருதாய் பிள்ளைன்னு எடுத்துக்காட்டு தான் இந்த பொங்கல். கண்டிப்பான முறையில் அது வெற்றிகரமாக அடைஞ்சு வருகின்ற எலெக்ஷன் டாக்டர் வந்து கண்டிப்பாக செங்கோட்டைக்கு போய் வட மாநிலத்தில் இன்னைக்கு எல்லா மக்களும் சந்தோஷம் திட்டங்களும் வட மாநிலத்தில் செயல்படுற மாதிரி டாக்டருக்கு போய் தென் மாவட்டத்தை மென்மேலும் வளர்ச்சிக்கு இந்த நடக்கூட பொங்கல் வந்து இன்னைக்கு போவோம். இந்த தேவேந்திர குல வேளாளங்கிறது நீங்க குலதெய்வமாக ஒரு விவசாயந்தே முழு முதுகெலும்பு. உங்களுக்கு நீங்க ஒரு சின்னதை மட்டும் சொல்லி நான் விடைபட்டு யாருமே தாழ்த்த ஒரு காலகட்டத்தில் இந்த உங்கள் நிலமா இருந்தது விவசாயம் பார்த்த முதல் சமுதாயம் தான். கிணறு வெட்டி விவசாயம் பார்த்த ஒரே சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் தான். அந்த நில அபகரிப்பு நிலங்கள்லாம் கவர்மெண்ட் பிடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க விவசாயத்தை போயிட்டுக்கிறீங்க. ஸோ நம்முடைய கண்டிப்பான முறையில் டாக்டரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு சட்டமன்ற தமிழகம் சிறப்பான முறையில் போகணும்னு நம்புகிறேன். அடுத்த தலைவர் தமிழ்நாடு மாநில பொங்கலை தேர்களை எங்கள் கோயில் வாருங்கள் என்று கூப்ப ஐயா சாமி இன்று ஒரு மா பெண்மணி கொஞ்சம் அமைதி. 1972 2023 ஒரு காலம் தூரம் அல்ல எரும ஊறி கல்கள் தேயும். இந்த வரிசையான கூட்டம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். தாண்டுக்கல் என்ற நீங்கள் திசையை திருப்பி இன்றைய தமிழகம் திரும்பும் என்பதற்கு கிருஷ்ணசாமி ஐயா நீங்கள் எடுத்து திண்டுக்கல் உருவாக்குகின்றீர்களோ உருவாகக்கூடிய வந்து கொண்டிருக்கிறது. விவசாய அணியும் நெசவாளர் அணியும் இந்த நாட்டை திருப்பி போட முடியும். எங்களுக்கு கைகோர்த்து சேவை செய்து அடித்தால் அம்மியும் நகலும் சிலைவடிக்கும் ஒரு ஆசாரி ஆடை கொடுக்கும் ஒரு சாலியர் உழவர் இணைவோம் வெற்றி நிச்சயம். திரும்ப உங்களை பார்க்கும் போது ஐயாவிடம் சொன்னேன் சமுதாயம் இருக்கிறது. இந்த ஊரி விடைபெறுகின்றேன். அவர்களை பேசுமா சார்பில் வரவேற்கிறோம். வந்து சென்னை படைத்து பொருந்துக பரா நாகசக்தி அம்மாவே அன்னை அகில உலக சக்தி கடந்த இரண்டு நாட்களாக இரவு பகல் பாராம
ஒரு எல்லா மாவட்டங்களிலும் இப்படி களப் போராளியாக சமூக சிந்தனையாளராக சமத்துவ நாயகராக தர்மசக்தி நாயகராக இன்று வீட்டிருந்து புதிய தமிழகத்து என்ற வரலாறு ஒரு அமைப்பை உருவாக்கி இன்று உலக மக்களுக்கெல்லாம் காவலராயிருக்கின்ற அவர்களே ஏற்பாடு செய்த திண்டுக்கல் மாவட்ட பாண்டியன் இளஞ்சனி நகர செயலாளர் கோபி அவர்களே செயலாளர் தலைவர் மலைக்கோட்டை மாநில பொதுச் செயலாளர் செயலாளர் வாளையூர் தலைவர் கோவை சரவண மற்றும் நிர்வாகிகளே தொண்டரணியர்களே தாய்மார் குழந்தை செல்வங்களே வணக்கம். கலந்து கொண்டு விஸ்வ சாலியர் சமுதாய தலைவர் கணேசன் அவர்களே தலைவர் சிவலிங்கம் அவர்களே மற்றும் எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதம் வணக்கம். அதிலும் ஒரு கோன் குரல் செவிடில்லாமல் பிறப்பது அரிதான். அதில் ஒரு மனிதனுக்கு அறிவும் நாணமும் செலுத்திவிட்டால் மனிதன் பிறப்பு என்பது அவருடைய வாக்கு. மனிதன் நல்லதொரு மனிதனாக எட்டாவதாக பிறந்த அவதாரம் கலியுக அவதாரம். கலியுக அவதாரம் கிருஷ்ணர் எட்டாவது. கிருஷ்ணர் பிறந்தா என்னாகும் நடந்தாக்கோ தேவேந்திர குல வேளாளர் தேவேந்திர குல வம்சார்க்காக சொல்ல சோத்திலே எல்லோரும் கை வைக்க வேண்டும் என்று குடிகள் பலன் எல்லோரும் உணவருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று உழவர் திருநாள் பொங்கல். யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இன்று நம்மளை எல்லாம் வாழ வைக்கின்ற வேளாண் குடிகளா இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்களுக்கு நன்றி இல்லையா?